வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் வெண்டைக்காய் மசாலா செய்ய போறேன். எப்படி செய்யணும்னு காட்டுறேன், வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கடாயை பற்ற வச்சுக்கிறேன், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, வேகத்துக்கு மாற்றிக்கிறேன். திரும்பவும் கடாய் வச்சுக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுறேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். வெங்காயத்தோடவே இதில் உப்பு, மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கலாம். இப்போ 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கேன் மிக்சியில், இதை ஊற்றிக்கிறேன். மிக்சி நல்லா வதக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர், இந்த தயிரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததும் ஒரு கொதி வந்து நான் வதக்கி வச்சுக்க வேண்ட காசு எடுத்துக்க போதாது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, இப்போ நம்ம வெண்டை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா நம்மளோட வெண்டைக்காய் மசாலா தயாராகிடும். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடி போடுறேன், 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிரும். இப்போ வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் மசாலா தயாராகிடுச்சு, நல்லா வந்திருக்கு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.